பதினெட்டாம் படி கற்பசாமி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பதினெட்டு படிகளும் படிகளே கிடையாது. மாந்திரகம் செய்யற மந்திரவாதிகள் தான் அந்த பதினெட்டு படிகள். அவங்க மேலதான் நம்ம கற்பசாமி உட்கார்ந்துருப்பாரு. பாண்டிய நாட்டுல இருக்கிற அழகர் கோவிலுக்கு சேர நாட்டு மன்னன் வந்தான். கோவில ரெண்டு மன்னர்களும் பார்க்க போனாங்க. ஆனா இந்த கள்ளழகர் சிலை மேல கேரள நாட்டு மன்னனுக்கு ஒரு பெரிய கண்ணு. தன்னோட நாட்டுல போய் ஆலோசிக்கிறான். அப்போ அமைச்சர் அந்த சக்தி வாய்ந்த சிலை அதை தூக்கிட்டு வர்றது கஷ்டம்னு சொல்றாரு. உடனே சக்தி வாய்ந்த பதினெட்டு மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றான். மந்திரவாதி எல்லாம் சொல்றாங்க, அந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, மாந்திரிகம் தாந்திரிகள்லாம் செஞ்சு அவரை கட்டுப்படுத்தி தான் அந்த சிலையை தூக்கிட்டு வரணும்னு சொல்றாங்க. நாங்க தூக்கிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு துணையா ஒரு சாமி வேணும்னு கேக்குறாங்க. மன்னனும், கருப்பசாமிய உங்க துணைக்கு அனுப்புறேன், ஆனா நீங்க திருட போறதுன்றது தெரியாம ஏதாவது போய் சொல்லி கேப்போம்னு சொல்றான். கருப்பசாமிக்கு பூஜை பண்றாங்க. கருப்பசாமி வெளியில வந்து என்ன வேணும்னு கேக்குறாரு. கருப்பசாமிட்ட திருட போறோன்றது சொல்லாம அந்த மன்னன் நமக்கு கொடுக்கறான்னு சொல்லி ஒத்துக்க வச்சு அவரை கூட்டிட்டு போறாங்க இந்த பதினெட்டு மந்திரவாதிகளும். கருப்பசாமி வெளியே காத்திருக்க மந்திரவாதிகள் எல்லாரும் கோவிலுக்குள்ள போனாங்க. யாரோட கண்களுக்கும் தான் தெரியக்கூடாதுன்றதுக்காக கண்கள்ல ஒரு வித்தியாசமான மாந்திரிக மைய தடவுறாங்க. சாமியோட அழகுல நெய் மறந்து போயிடுறாங்க. தனித்தனியா போய் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போயிட்டே இருந்தது. சாமிக்கு வைக்கிற பிரசாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சே வெளியிலேயே வர காணும்னு நம்ம பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவிலுக்குள்ள போறாரு. கோவிலுக்குள்ள போனா கள்ளழகரோட அழகுல அவரும் மெய் மறந்து போய் உட்கார்ந்துறாரு. எல்லாத்தையும் ஊர் பூசாரி கனவுல நம்ம அழகர் போய் சொல்றாரு. என்னை திருடி செல்ல பதினெட்டு பேர் மறைமுகமாக வந்துள்ளனர். நீ வந்து கவனித்து மன்னரிடம் சொல். பூசாரி ராத்திரி நேரத்துல கோவில்ல போய் பாக்குறாரு. யாரையுமே காணோம். ஆனா பத்து சாப்பாடு மட்டும் தானா மறைஞ்சு போகுது. ஒரே ஆச்சரியம் அவனுக்கு. இத மன்னன்ட்ட போய் சொல்ல மன்னனும் பூசாரியும் ஒரு வழி கண்டுபிடிச்சு அதை பண்றாங்க. சாப்பாட்டுல நிறைய மிளகு சேர்த்துட்டாங்க. மறுநாள் அந்த மந்திரவாதிகள் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதும் மிளகோட காட்டத்தினால அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்து அந்த மையோட சக்தி எல்லாம் அழிஞ்சு போய் அவங்க ஊர் மக்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பதினெட்டு பேரும் நாங்கள் கள்ளழகரை களவாடவே இங்கு வந்தோம். அலையில் மயங்கி தங்கிவிட்டோம். எனக்கு இங்கிருந்து சேரதேசம் வர மனம் இல்லை. கள்ளருக்கு காவலா இங்கே இருப்பேன். பொய்கூறி அழைத்து வந்தோம். இனி நாங்கள் பதினெட்டு பேரும் பதினெட்டு படிகளாய் உங்கள் காலடியில் இருப்போம். கருப்பா, இனி நீ முழுவதும் இந்த ஊர் மக்களுக்கு துணையாய் நின்று சத்தியத்தை காப்பாய். என்ன மீறி யாரும் இந்த மண்ணில் தவறளிக்க முடியாது. என்கிட்ட வந்து கேளுங்க, உங்கள் குலத்தையே காப்பேன். மறக்காமல் அறிவு கதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.